A கவனி செயல்பாடு 1 பக்க எண் 4 a = x அதன்படி x ஆனது இயல் எண்ணின் உறுப்பு x இயல் எண்ணை சார்ந்தது x ஆனது 4 ஐ விட சிறியது அல்லது சமம் b equal to y அதன்படி y ஆனது இயல் எண்ணின் உறுப்பு y இயல் எண்ணை சார்ந்தது மேலும் y ஆனது 3 ஐ விட சிறியது எனில் a cross b மற்றும் b cross a வை வரைபட தாளில் குறிக்க graph sheetல a cross b மற்றும் b cross a குள்ள வேறுபாட்டை உங்களால் காண முடிகிறதா இது என்ன ஃபார்முல கொடுத்திருக்குது கன கட்டமைப்பு முறை செப்பில்டர் ஃபார்முல கொடுத்திருக்காங்க நீங்க என்ன பண்ணனும் பட்டியல் முறையில முதல் உறுப்புகளை எழுதிக்கோ அப்ப உனக்கு புள்ளி குறிக்கிறது ஈஸியா இருக்கும் ரோஸ்டர் ஃபார்முல எழுதிக்கலாம் என்ன கொடுத்திருக்குது இயல் எண் நேச்சுரல் நம்பர் x is less than or equal to 4 நான்கை விட சிறியது அல்லது சமம் அப்ப இயல் என்னன்னா எதில இருந்து தொடங்கணும் 1 2 3 4 எழுதணுமா வேணாமா எழுதணும் ஏ சமம் அப்படினு கொடுத்திருக்காங்க அடுத்து b equal to y such that y is y belongs to natural numbers y is less than 3 ரைட்டா 3 ஐ விட சிறியது இயல் எண்ன்றதனால நீ எதில தொடங்கணும் 1 2 3 எழுதணுமா வேணாமா எழுத கூடாது ரைட்டா இப்ப a cross b மற்றும் b cross a வை வரைபட தாளில் குறிக்க முத நீங்க புள்ளிகளை எழுதிக்கோங்க a cross b சரியாடா கண்ணா இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 1 எதெதோடல்ல ஜோடியாகும் இந்த 1 ஓடைய 2 ஓடையும் 1,1 1,2 கரெக்ட்டா அதே மாதிரி அடுத்து என்னது இந்த 2 இந்த 1 ஓடைய 2 ஓடையும் ஜோடி ஆகும் இல்லையா அப்ப 2,1 2,2 கொஞ்சம் முயற்சி செய்ற குழந்தைங்க உங்களுக்கு இப்படி எழுத முடியல மிஸ் கொஞ்சம் கீழ கீழ எழுதினா ஈஸியா இருக்கும் அப்படினு ஃபீல் பண்ணா இப்படி கீழ கூட எழுதிக்கோ கொஞ்சம் தப்பு வராம இருக்கிறதுக்காக 2,1 2,2 அடுத்து என்னது 3,1 3,2 கரெக்ட்டா அடுத்து 4,1 4,2 இப்படி எழுதும்போது வேகமா வருது தானே அதுக்காக லேட் ப்ளூமஸ்க்காக இப்படி சொல்றேன் இல்ல வரிசையா எழுதணும்னா நீங்க வரிசையா எழுதுங்க தப்பு கிடையாது இப்போ a cross b வந்துருச்சா அடுத்து என்னது b cross a அப்ப எந்த கணம் முத இருக்கணும் b கணம் முத இருக்கணும் இதுல இருந்தே கூட எழுதலாங்கனா ஆனா ரிவர்ஸ் அப்படி ஃப்ரேம் பண்ணனும் அடுத்து a equal to என்னது 1,2,3,4 1,2,3,4 என்ன வேணும் உனக்கு b cross a அதே மாதிரி தான் இந்த 1 ஓட இதெல்லாம் வரும் 1 அதே மாதிரி 2 அடுத்து 3,4 கரெக்ட்டா எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ணலாம் 1,1 அடுத்து 1,2 1,3 1,4 கரெக்ட்டா அடுத்து அதே மாதிரி 2 க்கு சரியா 2,1 2,2 2,3 2,4 சரியாடா கண்ணா இது வந்து தொடக்கத்திலேயே இந்த முடிவிலேயே மட்டும் போடுங்க இப்படி ஃபுல்லாலாம் போடாதீங்க சரியா அப்படி போட கூடாது இப்ப a cross b யும் b cross a வும் கண்டுபிடிச்சாச்சா இது எதுல குறிக்க சொல்றாங்க வரைபடத்தால graph sheetல குறிக்கணும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா graph sheetல குறிக்கலாம் முதல்ல இங்க a cross b இங்க என்னடா கண்ணா a cross b இங்க வந்து a cross b இங்க b cross a அப்ப இங்க என்ன வரும் கணம் a இங்க என்ன வரும் கணம் a இங்க என்ன வரும் கணம் b இங்க என்ன வரும் கணம் b இங்க என்ன வரும் கணம் b
இங்கே என்ன வரும்? கணம் ஏ. ரைட்டா டாக்கண்ணா? இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு குறிக்க போறோம். இப்ப நல்லா கவனிடாக்கண்ணா. இங்க பாருங்க, இங்க என்ன அது? ஏ கணத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அப்ப ஒண்ணு. ரைட்டா? வெள்ளை கலர்ல எழுதிக்கலாம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு. இங்க என்ன வரணும்? ஒன்னு ரெண்டு. இப்ப இங்க என்னென்ன புள்ளிகள் இருக்குதோ அந்த புள்ளிய குறிக்கணும். ஒன்னு கமா ஒன்னு. ரைட்டா டாக்கண்ணா? அடுத்து என்னது? ஒன்னு கமா ரெண்டு. ரைட்டா? அடுத்து என்னது? ரெண்டு கமா ஒன்னு. ரெண்டு கமா ஒன்னு. இந்த ரெண்டு அப்படின்றது எதுல இருக்கணும்? எக்ஸ் அச்சுல இருக்கணும். இது எக்ஸ், இது ஒய். புரியுதுங்களா? இதுவும் ஒய். இங்க எக்ஸ் போட்டுக்கலாம். என்ன ரெண்டு படமா பிரிக்கிறதுக்காக. இங்க என்னது? ஜீரோ. இது என்னது? ஒய் டேஷ். இது என்னது? எக்ஸ் டேஷ். இப்ப ஒரே இதுன்றதுனால இப்படி கொடுக்குறேன் கண்ணு. புரியுதுங்களா? இல்ல அப்படின்னாலும் இங்க என்ன போட்டுக்கோங்க? ஜீரோ போட்டுக்கோங்க. ரைட்டா? இங்க குறிச்சுக்கலாம். எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். அதே மாதிரி இங்க எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். இங்க ஜீரோ. இப்ப இது வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. இப்ப என்னது? ஒன்னு கமா ஒன்னு. ஒன்னு கமா ஒன்னு. அடுத்தது ஒன்னு கமா ரெண்டு. ரெண்டு கமா ஒன்னு. அடுத்தது என்னது? ரெண்டு கமா ரெண்டு. ரைட் அடிக்கணு. அடுத்து என்னது? மூணு கமா ஒன்னு. அடுத்து என்னது? மூணு கமா ரெண்டு. கண்ணு இந்த புள்ளிகளை பார்த்துக்கோன, இங்க கொண்டு வந்து குறிச்சா லேட் ஆகும். அடுத்தது நாலு கமா ஒன்னு. அடுத்து என்னது? நாலு கமா ரெண்டு. வந்துருச்சா? இதனுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க. இதனுடைய அமைப்பை நீங்க பார்த்துக்கோங்க. வேணும்னா நம்ம ஜாயின் பண்ணி கூட பார்க்கலாம். இது என்ன பண்ணி பார்க்கலாம்? ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, வேற கலர் எடுத்துக்கலாம். ரைட்டா? வந்துருச்சா? அடுத்தது இதுக்கு வரலாம். இப்ப இங்க என்ன வரணும்? கணம் பி. பில என்ன இருக்குது? ஒன்னு ரெண்டு. இங்க குறிக்கலாமா? இங்க என்னது? ஒன்னு ரெண்டு. இங்க என்னது? ஏ. ஒன்னு ரெண்டு மூணு நாலு. இங்க புள்ளிகள் என்ன வந்திருக்குது? ஒன்னு கமா ஒன்னு. அடுத்து என்னது? ஒன்னு கமா ரெண்டு. அடுத்தது என்னது? ஒன்னு, சாரி சாரி, ஒன்னு கமா ஒன்னு. அடுத்து என்னது? ஒன்னு கமா ரெண்டு. அடுத்து என்னது? ஒன்னு கமா மூணு. கொஞ்சம் கரெக்டா, இது எலக்ட்ரானிக் பென்ன்றதுனால ஒன்னு கமா நாலு. வந்துருச்சாடாக்கண்ணா? அதே மாதிரி அடுத்தது என்ன வேணும்? ரெண்டு கமா ஒன்னு. அடுத்து என்னது? ரெண்டு கமா ரெண்டு. இந்த ஃபர்ஸ்ட் வர்றது இங்க எக்ஸ் அச்சுல தான் எடுக்கணும். அடுத்த ரெண்டு கமா மூணு. அடுத்தது ரெண்டு கமா நாலு. இப்ப நீங்க பாருங்க, இது கோடு போட்டு பார்க்கலாம். சரியா? தெரியுதா வித்தியாசம்? பார்க்க முடியுதா? புரியுதா? புரியலையா? அடிக்கண்ண, இப்ப இங்க எப்படி இருக்குது? இது நீளம், இது அகலமா இருக்குது. புரியுதுங்களா? இது நீளம், இது என்னது? அகலமா இருக்கு செவ்வகத்துல. இதுல எப்படி இருக்குது?
இது அகலம் இது நீளமா இருக்கு புரியுதுங்களா இப்ப செவ்வகம் வந்து என்ன இருக்குது அப்படியே ரொட்டேட் ஆகி வந்திருக்குது இல்லையா சுழற்சி ரைட்டா 90 டிகிரி சுழற்சியில வந்திருக்குது புரியுதா புரியலையா அடிக்குன்னு இது உங்க புக்ல ஏற்கனவே இந்த மாடல்ல ஒரு கணக்கு இருக்குது இப்ப இந்த கணக்கு செயல்பாடு செஞ்சு பார்த்துட்டீங்களா வேறுபாடு தெரியுதா ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரியுதா எப்படின்னு அப்ப A cross B யும் B cross A வும் சமம் அல்ல அதுதான் மீனிங் பரிமாற்று பண்பு உடையது அல்ல அதுதான் வேறுபாடு காண முடிகிறதா காண முடிகிறது வேறுபட்டு இருக்கிறது புரியுதா இப்ப அதே மாதிரி உங்க புக்ல கொடுத்திருக்காங்க என்னன்றத பாருங்க அத பாருங்க கொடுத்திருக்குதா இங்க பாருங்க a 1 2 3 b a b a cross b மற்றும் b cross a எழுதுக படம் கொடுத்த அந்த படத்துல இருந்து இது எழுதி இருக்காங்க புரியுதுங்களா படம் கொடுத்துட்டாங்க அவங்க இந்த படத்தில் உள்ளபடி இது இருக்குது இருக்குதா இல்லையா கரெக்ட்டா இப்ப பாருங்க அதே மாதிரி வந்திருக்குதா இது a இது b இது b இது a அதே மாதிரி வந்திருக்குதா இல்லையா பாருங்க இது இதுவும் அதுதான் புரியுதுங்களா a cross b is not equal to b cross a அதுதான் மீ நல்லா புரியுதாடா கண்ணா புரியுதா புரியலையா ரைட்டா அதனால இந்த செயல்பாடெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க இது கணக்கட்டமைப்பு முறையில கொடுக்கும்போது என்ன முறையில எழுதி இருக்கிறோம் நம்ம பட்டியல் முறையில எழுதி இருக்கோம் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதி இருக்குது ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதி இருக்குது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிங்க பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிங்க கிராஃப் ஷீட்ல குறிச்சிருக்கிறோம் இது வந்து நாங்க இங்க எலக்ட்ரானிக்ல செய்யறதுனால ஒரே கிராஃப் ஷீட்ல குறிச்ச மாதிரி குறிச்சிருக்கேன் அதனால அதுல கன்ஃபியூஸ் ஆயிக்காத பாருங்க இது இங்க எக்ஸ் எக்ஸ் டேஷ் தனியா பிரிச்சுக்கோ நான் போட முடியல எனக்கு தனி தனி ஷீட்டா வைக்க முடியல புரியுதுங்களா இங்க என்னது ஒய் ஒய் டேஷ் இங்கே அப்படிதான் இப்ப இதோட ரைட்டா இது என்னது எக்ஸ் எக்ஸ் டேஷ் ரைட்டா அடுத்து என்னது இங்க மேல ஒய் ஒய் டேஷ் இங்க ஜீரோ ஜீரோ அது மாதிரி இது ரெண்டு கிராஃப் ஷீட்டா செப்பரேட்டா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் சரியாடா கண்ணா புரியுதாடா கண்ணா கண்ணா அதனால இந்த செயல்பாடு என்னது ஆக்டிவிட்டி திங்கிங் கார்னர் அப்புறம் ப்ராக்ரஸ் செக் செயல்பாடு சிந்தனை களம் முன்னேற்றத்தை சோதிக்க இதெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க இதெல்லாம் செஞ்சு பார்க்க பார்க்கத்தான் நாலெட்ஜ் கெயின் ஆகும் பேசிக் அஸ்திவாரம் வந்து நல்லா இருக்கும் புரியுதாடா நான் வெறும் கணக்கை மட்டும் செஞ்சு செஞ்சு நம்ம மார்க் எடுக்கணும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம படிக்க கூடாது சரியா புரியுதா